வேட்டி காணாம போன என்ன மர்மமா இருக்கும் அப்படிங்கிற குழப்பத்தோடவே அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, மறுநாள் பள்ளிக்கு போறாரு. அன்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு அந்த அன்றைய தினம் வந்து வகுப்புல செயல் பகுதியில் எதை நடத்துறாரு, திருக்குறள் வந்திருந்துச்சு. ஒரு திருக்குறளை வந்து எடுக்கிறாரு. அந்த திருக்குறள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, பண்புடைமை என்கின்ற, பண்புடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா, அப்ப பண்புடைமை என்கின்ற என்ன அதிகாரத்திலிருந்து இரண்டு குறள் வந்திருந்துச்சு அந்த வகுப்புல. ஏன்னா நாங்க அவங்க வந்த வகுப்புல வந்து என்ன வரும்னு சொன்ன, இரண்டு ஒவ்வொரு அதிகாரத்துல இருந்து இரண்டு இரண்டு குறள் தரப்பட்டிருக்குன்னு சொன்ன இல்லையா, அதே மாதிரிதான் அந்த குழப்பத்தோட போன அன்னைக்கு அந்த ஆசிரியர் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன சூழ்நிலை இதுவும் தரப்பட்டிருந்துச்சு, பண்புடைமை என்ற திருக்குறளும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருந்துச்சு. அப்ப என்ன திருக்குறள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குறளை வந்து என்ன பண்ணாரு, அவர் நடத்த வேண்டியதாய் இருந்தது. அப்ப அந்த குறளை நிதானமா என்ன பண்றாரு, படித்து காட்டி என்ன பண்றாரு, அதற்கு பொருளும் வந்து சொல்ல போனது தான் என அவருக்கு வந்து, அதாவது அந்த திருக்குறளை நிதானமா ரெண்டு மூணு டைம் படிச்சு படிச்சு காட்டுறாரு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்ற திருக்குறளை வந்து அவர் என்ன பண்றாரு, ஏன்னா அந்த திருக்குறளை தான் அந்த மாணவனுக்கு ஒரு விதையா மாறுது. அப்ப அந்த திருக்குறளை என்ன பண்றாரு, திரும்ப 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 அந்த ஆசிரியர் வந்து நிதானமா படிச்சு காமிச்சிட்டு பொருள் சொல்ல போறாரு, பொருள் சொல்றாரு. போனது தான் அவருக்கு வந்து எனக்கு அப்படிங்கறது யாரை குறிக்கிறீங்க, ஆசிரியரை. அவருக்கு வந்து அந்த பொறி வந்து தட்டியது. அந்த பொறி அப்படின்னு என்ன, அந்த ஒரு மாணவனை திருத்த போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மகிழ்ச்சி வந்து அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்துல எப்படிப்பட்ட நற்குணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா, அன்புடையவர்களாக இருப்பதாயின் சிறந்த குடியில் பிறப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் அப்படின்னா. ஒரு மனிதனை எதை வச்சு நல்ல பையன் கெட்ட பையன் அப்படிங்கிற தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், அன்பு வேணும், அன்புடையவனாக இருக்கணும். ரெண்டாவது என்ன பேர், அவனுடைய பண்பை வந்து அவனுடைய குணத்தை வந்து எப்படி தீர்மானிக்கிறோம், சிறந்ததா இல்லையான்னு. ஆன்றக்குடி, ஆன்றக்குடின்னு என்ன, உயர்குடி, உயர்குடின்னு என்ன அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப பணக்கார குடும்பத்துல பிறந்ததுனால அவன் உயர்ந்தவன், ரொம்ப ஏழையான குடும்பத்துல பிறந்ததுனால அவன் ஏழை அப்படிங்கிறது கிடையாது. நல்ல குணங்கள் நிறைந்தவனாக இருந்தால் அவன் தான் உயர்குடியில் பிறந்தவன். பொய் சொல்லக்கூடாது, ஒழுக்கத்தை மீறி ஒழுக்கமுடையவனாக இருக்கணும், பிறருக்கு கீழ்ப்படிவனாக இருக்கணும், தீய வழியில் போகக்கூடாது. இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை பெற்றிருப்பவன் தான் யாரு, உயர்குடியில் பிறந்தவன். இதெல்லாம் தான் பண்புடைமை அப்படின்றதாக சொல்லப்படுது அப்படின்னா, இது அதன் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதிலே அன்புடைமை என்னும் மனம் ஒப்பியது அப்படிங்கிற, சரி அவன் என்ன நினைக்கிறா அப்படின்னா, அந்த ஆசிரியர் மனம், சரி இந்த திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுல அன்புடைமை அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு பொருத்தமானதுதான், சரியான ஒரு இதுதான், நம்ம எல்லாத்துக்கிட்டே எப்படி நடந்துக்கிறோம், அன்பாதான் நடந்துக்கிறோம், இது வந்து நம்மளுக்கு பொருத்தமானதுதான். ஆனா எது நம்மளுக்கு பொருத்தம் கிடையாது அப்படிங்கறது சிந்திக்கிறான் மாணவன் அப்படின்னா, ஆன்ற குடிப்பிறத்தலில் அப்படிங்கிற வரி வந்து பொருத்தம் இல்லை அப்படிங்கறத ரொம்ப சிந்திக்கிறான். எண்ணமோ ஆழமாக நெடியது அப்படின்னா, நெருடியது அப்படின்னா
இந்த ஆண்ட குடிப்பிடத்தல் அப்படிங்கிற வரி வந்து நம்ம பொருத்தமானதா இருக்குமா, இது பொருத்தம் இல்லையே அப்படிங்கிறத என்ன பண்றா, நினைச்சு நினைச்சு அவனுடைய மனம் என்ன ஆகுது, நெருடியது அப்படின்னா ரொம்ப குழப்பத்தை ஏற்படுது. இது வந்து நம்மளுக்கு பொருத்தம் இல்லையே, இது வந்து நம்ம அப்படி ஆண்ட குடியில் பிறந்தவன் தான் இருக்கான், நம்மகிட்ட நல்ல பண்புதான் இருக்குதா அப்படிங்கிறத அவன் நினைச்சு நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான், குழம்பிக்கிட்டே இருக்கான். அந்த நாலாம் வகுப்பு மாணவன் சகாதேவ், சிறந்த குடியில் பிறப்பது ஏன் என் கையிலா இருக்கிறது, நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிறக்கக்கூடும், அதனால் பிற நல்ல இலக்கணங்கள் பூட்டு நான் பண்புடையவன் ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த சகாதேவன் வந்து அன்புடைமை அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த திருக்குறள் அன்புடைமை வந்து நமக்கு பொருத்தமானதுதான். நான் ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கிறது சிறந்த குணம், அது நம்ம கிட்ட அந்த பண்பு இருக்குதான். இது வந்து என் கையிலயா இருக்குது, நான் பிறக்கும் போதே வந்து என் கையிலயா இருக்குது, என் பெற்றோர் வந்து தீய குணமா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணட்டும், அதுக்கு நானா காரணம், இதெல்லாம் வந்து என்னுடைய நல்ல இலக்கணங்கள் வந்து பூட்டப்பட்டுச்சு அப்படின்னு நினைச்சு அவன் என்ன பண்றான், அந்த நாலாம் வகுப்பு படிக்கின்ற சிகாமணியின் மகன் சகாதேவன் அப்படிங்கிற மாணவன் வந்து நான் பண்புடையனாக மாட்டேனா, நல்ல குணம் படைத்தவனாக மாற மாட்டேனா அப்படிங்கிறத நினைச்சு வருத்தப்படுறான். திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி, அவர் இப்படிப்பட்ட பொருளிலா அந்த குறளை படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றா, ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த நேரத்துல அப்படியானால் இந்த குறளுக்கு நான் என்ன பொருள் கூற முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரொம்ப குழப்பத்தோட இருக்கிற நேரத்துல ஆன்ற குடி பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடம் இருந்து பிறக்க வேண்டும் என்பது நான் பொருள் சொல்ல துணிந்தேன் அப்படின்னு. அப்ப அதுக்கு ஆசிரியர் என்ன சொல்றாரு எல்லா குழப்பத்துல அப்படின்னா, ஆன்ற குடி பிறத்தல் என்றால் என்ன அப்படின்னா, நீ வந்து பணக்கார குடும்பத்துல பிறக்கிறத என்ன கிடையாது, ஆன்ற குடியில் பிறப்பது கிடையாது, உள்ளத்துல உன்னுடைய குடும்பத்துல எப்படி இருக்கணும், சிறந்த பண்புகள் பிறக்க வேண்டும் என்பதுதான் ஆன்ற குடி பிறத்தல் அப்படின்ற பொருளை வந்து சொல்ல துணிந்தேன் அப்படிங்கிறாரு. அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அதற்காக அத்தொடரை ஆன்ற குடி பிறத்தல் எனக்குண்ட பொருள் கூறினேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சிகாமணியின் மகன் சகாதேவன், நான் பாடம் நடத்தும் போது அந்த ஆசிரியர் அந்த சிகாமணியினுடைய மகன் என்ன பண்றாரு, சகாதேவன் அவர் பாடம் நடத்தும் போது அடிக்கடி அந்த ஆசிரியர் வந்து என் கண்ணில் பட்டு கொண்டே இருந்தான் அப்படிங்கிறார். ஆசிரியர் ரொம்ப குழப்பத்தோட பாடம் நடத்துறாரு. என்ன மர்மம், அந்த குடிய வந்து நம்ம எப்படி மாத்துறது, எல்லாரும் இந்த ஊரே அவன் அந்த சிகாமணியை நான் வந்து திருடங்கிறாங்களே, அவங்கள எப்படி நம்ம நல்வழிப்படும், ஒரு ஆசிரியருடைய கடமை என்ன, மாதா குரு தெய்வங்கிறாங்க. ஒரு குருவை வந்து எதுக்கா எதோட ஒப்பிடுறாங்க, தெய்வத்தோட ஒப்பிடுறாங்க. அப்ப எல்லாருமே அந்த சிகாமணியை திருடன் திருடன் சொல்றாங்களே, நம்ம எப்படி நம்மளும் திருடன் சொல்றது, அவங்களை எப்படி நம்ம நல்வழிப்படுத்துறது அப்படிங்கிற குழப்பத்தோட என்ன பண்றாரு, அந்த ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கிற நேரத்துல அந்த சிகாமணியனுடைய மகன் சகாதேவன் என்ன பண்றாரு, அந்த என்ன பண்றா, அந்த ஆசிரியருடைய கண்ணுக்கு அகப்பட்டு கொண்டே இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த ஆயிரம் மாணவன் அந்த வகுப்பறையில் ஒரு 100 மாணவன் உட்கார்ந்திருந்தா கூட அந்த சகாதேவன் மட்டும்தான் அந்த ஆசிரியருடைய கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அவன் என்னை
அந்த ஆசிரியரை என்ன பண்ற அந்த சகாதேவன் என்கின்ற மாணவன் சிகாமணியனுடைய மகன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஆசிரியரவே என்ன பண்றான் கூர்ந்து நோக்குவதாகவே அந்த ஆசிரியருக்கு வந்து தோன்றிடுச்சு. நம்மள தோணு இல்லையா ஒரு எண்ணம், அவன் என்னவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு சில சூழ்நிலைகள்ல வந்து அவன் வந்து நம் ஒருத்தவங்க வந்து நம்மளை பாக்குறாங்களோ இல்லையோ நம்மளுக்கு என்ன தோணும் சூழ்நிலை காரணமாக அவன் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரிதான் அந்த சகாதேவன் அந்த ஆசிரியரையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதில் நான் உற்சாகம் கொண்டேன். ஏன்னா அந்த மாணவன் திரும்பிட்டா அப்படிங்கிறத அந்த ஆசிரியருக்கு வந்து ஒரு உற்சாகம் தோன்றுச்சு. தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் ஏன்னா அந்த ஆசிரியர் வந்து ஒரு வரிக்கு விளக்கம் சொல்ல என்ன பண்ணுவாரு அதிக நேரம் நிறுத்துப்பார் இல்லையா. அப்படி அந்த திருக்குறளுக்கு வந்து விளக்கம் சொல்றதுக்கு என்ன ஆயிடுச்சு அதிக நேரம் எடுத்துக்கொண்டுச்சு. அப்பன் திருந்தாதிருக்கலாம், மகன் நல்லவனாக இருப்பது தான் அவங்க அவங்க அப்பனை சொல் திருடனா திருடன் தான் அவன் பயனை சொல்லாதே அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவதை என்ன பண்ணணும் கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா. அதற்கு ஈடாக என்ன பண்றான் அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா ஏ அவங்க அப்பனை வேணா திருடன் சொல்லு ஆனா அவன் மகன் கிடையாது என்ன கிடையாது அப்படிப்பட்டவன் இல்ல அப்படின்னு. அதே ஆப்போசிட்ட என்ன சொல்லுவாங்க ஏ அவன் மகனை வேணா திருடன் சொல்லு அவங்க அப்பா அப்படிப்பட்டவன் கிடையாது இவனுக்கா வந்து இவங்க அப்பனுக்கா இவன் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இவங்க அப்பனுக்கா இந்த நல்ல பையன் பிறந்திருக்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில பேச்சுக்கள் வந்து என்ன ஆயிடுச்சு பேசி கொண்டிருந்த நேரத்துல அந்த சகாதேவன் இந்த பண்பு அன்புடைமை ஆன்ற குறிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படிங்கிற திருக்குறளை அந்த வகுப்புல ஆசிரியர் நடத்தி கொண்டிருந்த நேரத்துல அவனுடைய மனதுல எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாகுச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாமா.